ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ்ல போட்டியாளர்கள் அவங்களோட கதை சொல்ற டாஸ்க் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. 18 போட்டியாளர்களும் எப்போ கதையை சொல்லி முடிப்பாங்க அப்படின்னு ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிலருக்கு சலிப்பும் ஒரு சிலருக்கு ஆர்வமாகவும் இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இந்த கதை சொல்ற டாஸ்க்ல கடைசியாக பேசியிருந்த நாடியா சங் சொன்ன அவங்களோட லைஃப் ஸ்டோரி மற்றவங்க சொன்னதை விட ரொம்ப எமோஷனலாகவும் அதே நேரம் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற யதார்த்தத்தை சொல்ற மாதிரியும் இருந்துச்சு. தன்னோட அம்மாவே தன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை சொன்ன நாடியா இன்னொரு பக்கம் அம்மாவை விட்டு கொடுக்காமையும் பேசியிருந்தாங்க. தன்னோட அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அவங்க மேல எப்போ எனக்கு அதிகமா வெறுப்பு வந்துச்சு அப்படின்னா என்ன போலீஸ் கிட்ட அடி வாங்க வச்சப்போதான் அப்படின்னு நாடியா சங் சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கை முழுசும் நான் வேலை வேலை அப்படின்னு தான் இருந்திருக்கேன். நான் என்னோட டீனேஜ் பருவத்தை அனுபவிச்சதே கிடையாது, காலேஜ் கூட போனது கிடையாது. என் வாழ்க்கையில மனிதர்கள் கொடுக்காத ஒரு ரெக்கக்னிஷனை ஒரு ஆப் கொடுத்துச்சு அப்படின்னு நாடியா பேசியிருக்காங்க. அதாவது அவங்க டிக்டாக் மூலமா பிரபலமானதை பத்தி சொல்லியிருக்காங்க. மலேசியாவை சேர்ந்த தன்னோட அம்மா படுத்தின கொடுமைகள், தன்னோட அம்மாவை எதிர்த்து கணவர் தன்னை கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணிட்டது அப்படின்னு தன்னோட கணவர் பற்றி ரொம்ப பெருமையாவும் காதலோடையும் பேசியிருக்காங்க. தன்னோட பெயர் நாடியா சங் அப்படின்னும், அது என்னோட சைனீஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த பெயர். எனக்கு அப்பா அம்மா வச்ச பெயர் அருஜயலட்சுமி, அப்பா பெயர் அர்ஜுனன், அதிலிருந்து அரு மற்றும் அம்மா பெயர்ல இருந்து ஜெயா அப்படிங்கிற வார்த்தை எடுத்து அருஜயலட்சுமி அப்படின்னு எனக்கு பெயர் வச்சாங்க. எங்க அக்கா, நான், என்னோட தங்கச்சி, மூணு பேர் தான் முதல் மூன்று பொம்பளை பிள்ளைங்க எங்க ஃபேமிலியில. எங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் தான் வயசு வித்தியாசம். எந்த ஒரு வகையான வசதியும் பார்க்காம தான் நாங்கள் வளர்ந்தோம். ஒரு 17-18 வயசு இருக்கும். வேலை பார்க்குற வரைக்கும் கட்டில் மெத்தையில் கூட நாங்கள் படுத்தது கிடையாது. ஒரு முழு வீட்டில் நாங்கள் இருந்ததே கிடையாது. ஒரு ரூம் போல தான் இருக்கும், அதில் தான் நாங்கள் எல்லாரும் இருப்போம். அப்போ கூட அப்பா நிறைய தண்ணி போடுவாங்க, அதனால சொந்தக்காரங்க யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க. அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னு நாடியா சொன்ன லைஃப் ஸ்டோரியை நிஜ வாழ்க்கையில் பலராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த நிலையில நாடியாவை இந்த அளவுக்கு குடும்பப்படுத்தின அம்மா யாரு, அவங்களோட அன்பான கணவர், குழந்தைகள் எப்படி அப்படின்னு பலரும் சோசியல் மீடியாவில் தேடியிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னோட அம்மா கூட எடுத்துட்ட பிக்சரை ஷேர் பண்ணி நாடியா ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா, என்னுடைய சொந்த குடும்பத்துக்காக நான் ஒரு சிறந்த முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நான் உங்களுக்கு நிறைய குழப்பங்களை கொடுத்துருந்தாலும் நீங்க எங்களுக்காகவே இருந்திருக்கீங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு பெஸ்ட் தான். உங்களோட அன்பு மிகச்சிறந்தது. நீங்க ஒரு இரும்பு பெண்மணி. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு நாடியா தன்னோட அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் அவங்க கடந்த ஜூன் மாதம் பண்ணியிருக்காங்க. நாடியா தன்னோட அம்மாவுக்கு சொன்ன பிறந்தநாள் வாழ்த்து பதிவிலையும் பிக்பாஸ்ல அம்மா பற்றி சொன்னதுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு. தம் கூட பிறந்த மூன்று பெண்களை அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு நாடியா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எதனால அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அதுக்கு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கதை சொல்லட்டுமா டாஸ்க் ஒரு வழியாக முடிஞ்சது அப்படிங்கிறதே ஆடியன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப திருப்தியான விஷயமா இருக்குது.